So, hello student, this is for class 7, exercise 1.2, question number 4. Question number 4, last class 3, Kabilan was having 10 pencils with him. Kabilan got 10 pencils. He gave 2 pencils to Sendhil. Sendhil got 2 pencils, Karthik got 3 pencils. Next day, his father gave him 6 more pencils. ஃபாதர் வந்து திரும்ப 6 பென்சில் கொடுத்துட்றான். 2 பென்சில் செஞ்சலுக்கும் கார்த்திக்கு 3 பென்சிலும் கொடுத்தோமா மொத்தம் 5 பென்சிலும் அவங்ககிட்டருந்து லெஃப்ட் ஆயிரும். அப்போ மிச்சம் 5 தான் இருக்கும். ஃபாதர் கேவ் 6 மோர் பென்சில்னால் ஆல்ரெடி ஒரு 5 பென்சிலும் இப்போ ஒரு 6ம் 11 பென்சில் இருக்கும். ஃப்ரம் தட் ஹீ கேவ் 8 பென்சில் டூ சிஸ்டர். 11 பென்சிலில் 8 பென்சில் வந்து சிஸ்டருக்கு கொடுத்துட்றார். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 3 பென்சில் இருக்கும். லெஃப்ட் அப்படின்னா பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? ஸோ முதல்ல இருந்தது 10 பென்சில், கார்த்திக் செஞ்சில் கொடுத்தது 2, கார்த்திக் கொடுத்தது 3, மொத்தம் 5 பென்சில் போயிடும். மிச்சம் 5 தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே ஃபாதர் எவ்வளோ கொடுக்குறாங்க? 6 பென்சில் கொடுக்குறாங்க. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருந்துச்சா, இங்கே ஒரு 6ஆ, அப்போ 11 பென்சில்ஸ் இருக்குது. சிஸ்டருக்கு 8 பென்சில் கொடுத்துட்றான். ஸோ 11ல 8 பென்சில் கொடுத்தா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3 பென்சில்ஸ் இருக்கும். இதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஹீ ஹேஸ் 10 பென்சில், கேவ் 2 பென்சில்ஸ் செஞ்சில், அப்புறம் இது இப்போ மொத்தமாக எவ்வளோ பென்சில் போயிடுச்சு? 5 பென்சில்ஸ் வந்து போயிடுச்சு. அப்போ கேவ் அப்படின்னா என்ன சைன் யூஸ் பண்ணணும்? கொடுத்துட்றான், அப்போ மைனஸ் சைன். அப்போ பேலன்ஸ் இப்போ எங்கே அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? ஹீ ஹேஸ் 5 பென்சில்ஸ் வந்து இருக்குது. ஃபாதர் எவ்வளோ கொடுக்குறாங்க? ஃபாதர் கேவ், இந்த இடத்துல கேவுக்கு வந்து மைனஸ் சைன் போடக்கூடாது. இங்கே வந்து ஹீஸ் கிவிங். எவ்வளோ பென்சில் தராங்க? 6 மோர் பென்சில்ஸ். இந்த இடத்துல வேணா மோர் அப்படின்னு போட்டின்னா ஈசன். ஹீ கேவ் 6 மோர் பென்சில்ஸ். அப்போ இந்த 6ஐ என்ன பண்ணணும்? நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ இப்போ அவங்ககிட்ட எவ்வளோ பென்சில் இருக்குது? டோட்டலாக 11 பென்சில்ஸ் வந்து இருக்குது. எகெயின் ஹீ கேவ் 8 பென்சில்ஸ். யார்கிட்ட கொடுக்குறா? சிஸ்டர்ஸ்கிட்ட கொடுக்குறான். என்ன? ஸோ 8 பென்சில் டு சிஸ்டர். அப்போ இங்கே என்ன சைன் போடணும்? மைனஸ் சைன் போடணும். ஸோ இந்த இடத்துலையும் அப்படி தான், கேவ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம மைனஸ் சைன் போடணும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 பென்சில்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேலன்ஸ் பென்சில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் இஸ் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர். லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. இஃப் இட் கோஸ் 5 ஃப்ளோர்ஸ் டவுன். இப்போ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 5 ஃப்ளோர்ஸ் கீழே டவுனில் போதும். அப்போ டவுன் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் வரும். அண்ட் தென் மூவ்ஸ் அப் 10 ஃப்ளோர்ஸ். 10 ஃப்ளோர் திரும்ப கீழேருந்து, அந்த 5 ஃப்ளோர் கீழே போயிடுச்சு இல்லையா, இந்த 5 ஃப்ளோர் கீழே போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து டவுன் அப்படிங்கிறப்போ மைனஸ் சைன். இங்கேருந்து திரும்ப மறுபடியும் அப், அது வந்து 10 ஃப்ளோர்ஸ் வருது. அப்போது ஆக்சுவலாக வந்து 5th ஃப்ளோரில் வந்து நிற்கும் இல்லையா. ஸோ பிகினிங்கில் வந்து கிரவுண்ட் லெவலில் நிற்குது, அங்கேருந்து 5 ஃப்ளோர் டவுனாக கீழே போகுது. திரும்ப அங்கேருந்து 10 ஃப்ளோர்ஸ் மேலே வர்றப்போ இது எந்த ஃப்ளோரில் வந்து நிற்கும்? 10th ஃப்ளோரில் வந்து நிற்காது, 5th ஃப்ளோரில் தான் வந்து நிற்கும். ஏன்னா ஆல்ரெடி 5 ஃப்ளோர் கீழே போயிட்டு அங்கேருந்து பிகின் பண்ணுறப்போ 5th ஃப்ளோரில் வந்து நிற்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ளஸ் 10 மைனஸ் 5 என்ன வரும்? 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டெப்பு எப்படி எழுதிக்கலாம்? சரி, இந்த மாதிரி ஸ்டெப் எழுதிக்கிறோம். 750 இஸ் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர், இட் கோஸ் 5 ஃப்ளோர்ஸ் டவுன் அப்படிங்கிறப்போ மைனஸ் 5, தென் 10 ஃப்ளோர்ஸ் அப் அப்படிங்கிறப்போ ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ ப்ளஸ் 10லேருந்து 5 செப்பரேட் பண்ணினா ப்ளஸ் 5. ப்ளஸ் 5 அப்படிங்கிறப்போ இது இந்த லிஃப்ட் எங்கே இருக்குது? இப்போ 5th ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா. ஸோ நவ் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கலா ஓக்கப் ஹர் பாடி டெம்பரேச்சர் வாஸ் சாரி வென் கலா ஓக்கப் எந்திரிக்கிறப்போ பாடி டெம்பரேச்சர் வந்து 102 டிகிரி இருந்துச்சு. ஷீ டுக் கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. ஷீ டுக் மெடிசன் ஃபார் ஃபீவர். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் கழித்து 2 டிகிரி ஃபாரன் ஹீட் லோயர் ஆகுது. அப்போ லோயர் அப்படின்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ 102லேருந்து 2 டிகிரி செப்பரேட் பண்ணுறோம். அவ்வளோதான் சிம்பிள் சம். வாட் வாஸ் த டெம்பரேச்சர் நவ்? ஸோ ப்ரீவியஸ்லி 102 டிகிரி, 2 மணி நேரம் கழித்து 2 ஹவர்ஸ் ரெடியூஸ் ஆகுது. லோயர்னால் ரெடியூஸ், ஸோ மைனஸ். ஸோ நவ் த
The temperature is 100 degree Fahrenheit. Now the next question, what number should be added to minus 17 to get minus 19? That is, what number should be added to minus, minus 17 to get minus 19? எந்த நம்பர் நம்ம எ நம்பர் ஆடட் டு மைனஸ் செவன்டீன் டூ கேட் மைனஸ் நைன்டீன். எப்போவுமே இந்த டூ கேட் அப்படின்னு வந்ததுன்னா மேத்தமெட்டிக்கலாக அந்த இடத்துல வந்து ஈக்குவல் சைன் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டூ கேட் அப்படின்னா சைன் வந்து ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து மைனஸ் செவன்டீன். ஸோ ஆடட் அப்படின்னா என்ன சைனு? ப்ளஸ் சைன். ஏ நம்பருங்கிறது சும்மா இப்படி ஒரு டேஷ் போட்டு வச்சுக்க. ஆடட் அப்படின்னா ப்ளஸ் சைனு, தென் டூ எந்த நம்பரோட மைனஸ் செவன்டீனோட ஆட் பண்ணுறோம் டூ கேட் திஸ்ஸு. அப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணி இங்கே எழுது. ஏற்கனவே சொல்லியிருக்கிற இங்கே மைனஸ் நைன்டீன், இதை எடுத்து சைன் சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதுற. சைன் சேஞ்ச் பண்ணி என்ன எழுதணும்? ப்ளஸ்ஸு. மைனஸ் செவன்டீன்கிறத ப்ளஸ் செவன்டீன் அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் டூ, கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்திருக்கணும்? த நம்பர் இஸ் டூ. ஆட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து மைனஸ் டூ. இதுதான் வந்து ஆன்சர். நான் ஒரு பாயிண்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்க. சப்போஸ் இந்த இடத்துல கொஸ்டினில் மைனஸ்ன்னு இருக்குன்னு வையேன், அப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணாமல் இங்கே எடுத்து எழுதணும். அதை நான் ப்ரீவியஸாகவே ஒரு சம்மில் சொல்லியிருக்கேன். Now the last question, a student was asked to subtract minus 12 from minus 47, he got minus 30, is it correct, justify, correct-ஆ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இது வந்து ராங் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது கரெக்டாக இருக்குதுன்னு பாரு. சப்ராக்ட் மைனஸ் டுவெல் ஃப்ரம் மைனஸ் ஃபார்ட்டி செவன், ஆன்சர் வந்து மைனஸ் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சப்ராக்ட்னா என்ன சைன் யூஸ் பண்ணணும்? மைனஸ் சைனை யூஸ் பண்ணணும். இந்த இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியது. ஸோ மைனஸ் 12, இது வந்து மைனஸ் 12. எப்பொழுதுமே ஃப்ரம் அப்படின்னா இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பிகினிங்கில் தான் இது எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இதை எழுதி இது எழுதலான்ட்டு இருப்பாங்க. இந்த வேர்டை வந்து பார்க்கணும் என்னென்னு இருக்குது. ஃப்ரம் அப்படின்னா இதை தான் நீ ஃபஸ்ட்டு வந்து எழுதணும். மைனஸ் 47 தான் எழுதணும். இப்போ இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். அடுத்தது ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபால்ஸு. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மைனஸ் 47 ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே மைனஸும் மைனஸும் வந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 47. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு மைனஸ் வர்றப்போ செப்ரேட் பண்ணும். செப்ரேட் பண்ணினா இங்கே என்ன வரும்? 35 வரும். இது கிரேட்டர் நம்பர், இதுதான் கிரேட்டர் நம்பர். இதோட சைன் வந்து மைனஸ். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு? ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஃபால்ஸு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர்.